வெளிநாட்டு நாணயங்களின் பெறுமதிகள் குறைகின்றது. ஆனால் உள்நாட்டில் பொருட்களின் விலைகள் குறைவடைவதில்லை. மக்களின் கேள்விகளுக்கு பதில் என்ன? இலங்கை பொருட்களின் விலைகள் கூடுமே ஒழிய குறைப்பதில்லை என்று எல்லோரும் நினைக்கின்றனர். அது உண்மைதான். நாட்டில் தற்போதைய சமகால நிலவரம் குறித்து மக்களது எண்ணங்களை அறிந்து கொள்ள மேற்கொண்ட கள ஆய்வுகளின் அடிப்படையில் பொதுமக்கள், அரசாங்கம் உட்பட அரசியல்வாதிகள் பொருளாதார மாற்றங்கள் குறித்து பல்வேறு கருத்துக்களை வெளியிடுகின்றனர். டொலரின் விலையானது 350 ரூபாவில் இருந்தது, அதே விலைவாசிதான் 250 ரூபாவாக டொலரின் மாற்றங்கள் குறைவடைந்த போதும் பொருட்களின் விலைகள் அங்கேயே இருக்கின்றது. இலங்கையின் விலை கட்டுப்பாட்டு பிரிவு என்ன சொல்கின்றது? அரசாங்கத்தின் மீது கடும் விமர்சனங்களை பொதுமக்கள் முன்வைக்கின்றனர். நாட்டில் 300 ரூபாய் 350 ரூபாவாக இருந்த நேரத்தில் பொருட்கள் கொள்வனவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த பொருட்கள் முடிவடையும் பட்சத்தில் தான் பொருட்களின் விலைகள் குறைவடைவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. பொருட்களின் விலைகளை குறைத்தால் கொள்வனவு செய்த வர்த்தகரின் நிலைமைகளை எண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட கொள்வனவு செய்த பொருட்களினைத்தம் நிறைவடைவதற்கு எத்தனை மாதங்கள் எடுக்கும்? அதன் பின்புதான் பொருட்களின் விலைகள் குறையும். அதன் பின்பு டொலரின் பெறுமதி 280 ரூபாவில் நிலையாக இருக்கும் என்று எப்படி நம்புவது? தற்சமயம் இறக்குமதி கட்டுப்பாடுகள் இருக்கின்றது. இறக்குமதி கட்டுப்பாடுகள் தளர்வு ஏற்படும் பட்சத்தில் டொலரின் பெறுமதிகள் உச்சம் தொடும். பொருட்களின் விலைகள் எப்படி குறையும்? பொருட்களின் விலைகள் ஏறினால் இறங்குவதற்கு சாத்தியம் இல்லை.